हेलो फ्रेंड्स, वेलकम टू तमिल माम पोर्टफोलियो। बीपीसीएल शेयर होल्डर्स के मे 26 गुड न्यूज वर्रदुक्कु चांसेस अधिकमायिरुक्कु। एना मे 26 फाइनल डिविडेंट डिसाइड पन्ना पोरांग। एक्चुअली लास्ट मंथ 9876 के बीपीसीएल ओड़ा असेट सेल पन्नीरुक्कांग। असाम लिरुंद एनआरएल कंपनी सेल पन्नीरुक्कांग। एंड अदु मट्टुम इल्लाम मार्च मंथ इवर्गलुडैय ट्रेजरी शेयर्स 5500 की सेल பண்ணியிருந்திருக்காங்க। அந்த ட்ரெஷரி ஷேர்ஸை சேல் பண்ணதுக்கு அப்புறம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க। பட் அது வந்து ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் டிவிடெண்ட் கொடுத்துருந்துருக்காங்க மார்ச் மந்த்து। இது வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு। ஸோ அதனால இப்போ இந்த என்ஆர்எல் அப்படின்ற அசெட்டை சேல் பண்ணது மூலியமா கிடைச்ச 9876 கோடி இருக்கு। அண்ட் அந்த ட்ரெஷரி ஷேர்ஸை 5500 கோடி, டோட்டலாக 13000 கோடிக்கு மேலே கேஷ் இப்போ கம்பெனி கிட்ட இருக்கு। ஸோ இந்த ஃபைனல் டிவிடெண்ட் டிசைட் பண்ற டைம்ல மேபி ஸ்பெஷல் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ்ட் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க। இந்த எக்ஸ்பெக்டேஷன் காரணமாக தான் மே 20 99 லேக் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு பிபிசிஎல்லோடது। இது லாஸ்ட் 10 டேஸில் ட்ரேடான ஆவரேஜ் வால்யூமை விட 27% ஹை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க। அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மந்த்லேருந்து கம்பேர் பண்ணுறப்ப 11.4% ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு। இந்த எக்ஸ்பெக்டேஷன்னால தான் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு। இப்போ பிபிசிஎல்லோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 460 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு। ஸோ கிட்டத்தட்ட 50 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10% பக்கம் டிவிடெண்ட் ஈல்டு வந்துடும். ஆல்ரெடி பார்த்தோன்னா டிவிடெண்ட் ஈல்டு 3.58% இருக்குது। ஸோ இது வந்து நல்ல ஆஃபராக இருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு। இது நிஜமாலுமே சப்போஸ் ஒரு 50 ரூபீஸ் டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பிபிசிஎல்லோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இது நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப குட் நியூஸாக இருக்கும். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் அப்சைடு தான் பாயிண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிவிடெண்ட் பர்பஸ்க்காக நம்ம பிபிசிஎல் ஷேர்ஸை வந்து வாங்க வேண்டாம். ஆல்ரெடி வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது நிஜமாலுமே ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும். மே 26 அன்னைக்கு தெரியும் எவ்வளோ டிவிடெண்ட், எவ்வளோ ஸ்பெஷல் டிவிடெண்ட், எவ்வளோ ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.